முதலில் இந்த மூன்று புத்தகங்கள் மண்வாசம், சோட்டாங்கள், மயிலிறகு மனசு இந்த விழாவில் என்னை பேச அழைத்தமைக்கு சுமதிக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த குறிப்பெல்லாம் வேண்டாம் என்கிற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். இந்த மூன்று புத்தகங்களையும் படிக்கிற நேரம், இந்த மூன்று புத்தகங்களினுடைய ஒவ்வொரு பக்கத்தில் வருகிற விஷயங்களை படிக்கிற நேரம், எனக்கு எல்லோரும் பேசியது போல் எனக்கு தொடர்ச்சியாக என் வாழ்வின் மனிதர்கள் அனைவரும் மேலெழும்பி வந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் என்னோடு என் கிராமத்தில் வசித்தவர்கள், என்னோடு கல்லூரியில் படித்தவர்கள், பல்வேறு காலகட்டங்களிலே என்னோடு என் வாழ்வில் பயணித்த எல்லா மனிதர்களின் நினைவுகளை இந்த புத்தகம் தூண்டியபடி இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். சுமதியின் வாழ்வில் வந்த அந்த மனிதர்களை அவர் கொண்டாடிவிட்டார். எனக்கு இந்த புத்தகம் படிக்கும்போது வந்த கேள்வி, நான் என் மனிதர்களை எப்பொழுது எழுதப் போகிறேன், நான் அவர்களுக்கு எப்படி ஒரு கைமாறு செய்யப் போகிறேன், அவர்களையெல்லாம் நான் பதிவு செய்ய வேண்டாமா, இங்கே யாரும் எந்த தனிநபரும் தனித்து வாழ்ந்துவிட முடியாது, இது ஒரு கூட்டு வாழ்க்கை, எல்லா வகையிலும் தொடர்ச்சியாக ஒரு 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 சோசியல் லைஃப் தான் இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், தோழர்கள், பள்ளி தோழர்கள், கல்லூரி தோழர்கள், குறிப்பாக இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது என்னுடைய சொந்த கிராமம் திருமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் மூன்று விதமான நிலங்களும் இருக்கிறது, வயக்காடும் இருக்கிறது, செவக்காடும் இருக்கிறது, கரிசக்காடும் இருக்கிறது. அதனால் இந்த கரிசல் நிலத்தின் நினைவுகளோடு என்னால் மிகவும் நெருக்கமாக நான் அதை பொருத்தி பார்க்க முடிந்தது. குறிப்பாக எங்கள் கிராமத்தில் அந்த கரிசல் காட்டு மண்ணை, கரிசல் காட்டின் மண்ணை தெள்ளி அதை எடுத்து பிடைத்து திங்கும் குழந்தைகளையும் பெண்களையும் நான் அங்கே பார்த்துருக்கிறேன். மண் திங்கிற பெண்கள், மண் திங்கிற குழந்தைகளை நான் அங்கே பார்த்திருக்கிறேன். அப்போ இந்த நிலத்தின் மனிதர்கள், இந்த நிலத்தின் மனிதர்களின் குறிப்பாக இந்த 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 நினைவுகள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் இன்றைக்கு இன்றைய நவீன உலகம் வேக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் அனுபவித்த இந்த நிலம் சார்ந்த நினைவுகளை பிறருக்கும், நம் குழந்தைகளுக்கும், நம் குடும்பத்தாருக்கும், இந்த சமூகத்துக்கும் பகிர வேண்டிய ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். உலகமயத்துக்கு பின்பு உங்களுக்கு தெரியும், சூழலியல் எழுத்தாளரை அறிமுகப்படுத்துகிறாங்க, ஏராளமான அழிவுகளை நாம் பார்த்து வருகிறோம். நம் காலகட்டத்திலேயே இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அழிந்து வருகிறது. குறிப்பாக நகரங்கள் அல்ல, அந்த கிராமங்களே அதெல்லாம் காணாமல் போய்கொண்டிருக்கிறது. நம் வீட்டுக்குள் வந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சியும் நம் கையில் இருக்கக்கூடிய கைபேசியும் வெவ்வேறு உலகங்களை நமக்கு மிக வேகமாக அறிமுகம் செய்து கொண்டே இருக்கிறது. எங்கோ ஒரு விடத்தில் இவையெல்லாம் வெறும் நினைவுகளாக மாறுகிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் நான் நினைக்கிறேன். அந்த இடத்தில் இந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் அவசியம் வாசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக என் மனிதர்கள், என்னுடைய கிராமத்தில் ஏறக்குறைய நான் மும்பை நகரத்தில் என்னுடைய பள்ளி பருவம் இருந்தாலும் நான் மதுரைக்கு வந்த பிறகு இதையெல்லாம் பெரும் ஆச்சரியத்தோடு நான் பார்த்தேன். எனது 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பில் நான் இங்கே வந்து விடுமுறையில் எங்கள் கிராமத்துக்கு போவோம். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கிராமத்துக்கு போவதும் அங்கே தொலைந்து போவதும் அந்த கிராமத்தில் தான் எனக்கான ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. ஏனென்றால் நான் ஒரு கிணறு என்றால் கூட அதை வெல் என்று நம்ம ஏபிசி படிக்கும்போது ஒரு படத்தில் பார்த்து தான், ஒரு கிணற்றை நான் பார்த்ததே இல்லை. நான் இருக்கிற 15 வயசு 14 வயசு தான் ஒரு கிணறை வந்து இந்த நிலத்தில் பார்க்குறேன், நெல் எப்படி விளையும்னு பார்க்குறேன். அப்போ அந்த கிராமம் வந்து என்னை வசீகரித்து தனக்குள் அது அழைத்து கொண்டே இருந்தது. அதே போல் இந்த நிலம் என்னை பல மனிதர்களோடு இணைச்சதை நான் பார்க்குறேன். அவங்கள எல்லாரையும் எனக்கு நினைவு கூறுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாகவும் அவர்களை எழுதவும் எனக்கு இந்த புத்தகம் தூண்டியது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக சுமதியின் வார்த்தைகள் தான் அது, ஏறக்குறைய நினைவுகளின் பெரும்போதை தான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது இருக்கு, ஒரு பெரிய நினைவுகளின் பெரும்போதை. அவர்களின் மனிதர்களும் அந்த ஜாடையில் நம் வாழ்வில் இருந்த மனிதர்களும் என்கிற இந்த தருணம் மிக முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். இன்றைய உலகம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய மனிதர்களே யூஸ் அண்ட் த்ரோவாக மாறுகிற இடத்தில் நாம் இருக்கிறோம், பயன்படுத்தியதும் அவர்களை வீசிவிடுகிற இடத்தில் இருக்கிறோம். ஆனால் சுமதியின் வாழ்வில் வந்த எல்லா மனிதர்களும் அவருடன் பயணித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறோம். அந்த மனிதர்களில் பலரை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். ஏறக்குறைய 2007, 2008, 2009 காலகட்டங்களில் நான் உயிர்மையில் தொடர்ந்து என்னுடைய கட்டுரைகள் வருகிற நேரம் சுமதியின் கவிதைகள் அதில் பேரலாக வரும். மனுஷபுத்திரனின் கவிதைகளும் சுமதியின் கவிதைகளும் ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில்
அந்த இந்த இதில் பெரும்பகுதியான அவருடைய அந்த மன உலகம் அவரது கவிதைகளில் வெளிப்படும். அது அந்த இதழ்களில் தொடர்ச்சியாக வந்த ஒரு நேரம் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் சொச்ச மனிதர்களையும் நீங்கள் எழுத வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் இந்த இடத்தில் வைக்கிறேன். குறிப்பாக அவங்க எப்படி செமதி ஆகிறாங்களோ, எங்கள் கிராமத்துக்குள்ளே போனால் முத்துகிருஷ்ணன் கிருஷ்ணன்லாம் கிட்னா தான் நான், எங்கள் கிராமம் அத்தனை விதமாக என்னை கிட்னான் தான் கூப்பிடும். எனக்கு அந்த செமதியை பார்க்கும்போது என்னோட என் காதில் என் கிராமத்து மனிதர்கள், நான் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி எங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த கிட்னா என் காதில் தொடர்ந்து ஒலித்தது. நன்றி.